இன்று டிசம்பர் 3 விடுதலை போராட்ட வீரர் குதிராம் போஸ் பிறந்த தினம். இன்று இந்திய விடுதலை போராட்ட வீரரும் இளம் வயதில் நாட்டு விடுதலைக்காக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு தூக்கு மேடையில் உயிர் தியாகம் செய்த குதிராம் போஸோட பிறந்த தினம் என்று. குதிராம் போஸ்ன்னு நம்ம கேள்விப்படுவோம். அந்த பேர் திடீர்னு அப்பப்போ மைண்டில் திடீர்னு எப்பயாச்சும் ஞாபகம் வந்து போகும். அவர் எந்த ஊருக்காரு, அவர் என்ன படிச்சிருக்கிறாரு, அதை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். வங்காளத்துக்கார இவர் பொதுவாக மேற்கு வங்காளம் மிதினாபூர் மாவட்டத்தில் ஹபிபூர் கிராமத்தில் பிறக்கிறார். இஸ்லாமியர்களில் சில பேருக்கு ஹபிபூர் ரஹ்மான் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க என்பது ஒரு முக்கியமான தகவல். ஒருவேளை இவர் இஸ்லாமியரான்னு சொல்லி எனக்கு தெரியல. அப்போ சுபாஷ் சந்திர போஸ் இந்து அப்படின்றால் இவரும் இந்துவாக கூட இருக்கலாம். போஸ், குதிராம் போஸ், போஸ்ன்றது ஒரு ஜாதி பேராக கூட இருக்கலாம். ஜாதி பேரை நமது வலையுடைய எப்பொழுதும் வலியுறுத்துவது கிடையாது. எனக்கு சில நேரம் அது ஜாதி பேரான ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா அது அப்படியே தொடரும், அதுக்கு நான் பொறுப்பல்ல. நீங்கள் அதை நீக்கிவிட்டு உங்களுடைய பகுப்பாய்வுக்கும் கொஞ்சம் விடப்படுகிறது. நான் மட்டும் பகுப்பாய்வு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய மாணவர்கள், என்னுடைய நேயர்கள், நீங்களுமே பகுப்பாய்வாளராக இருக்கணும். 1889 பிறந்துடுறாரு. நாட்டுப்பற்றுடைய குடும்பத்தில் பிறந்ததால் சிறு வயது முதலே நாட்டுப்பற்றுடன் வளர்ந்தார். விடுதலை இயக்கத்தின் ஆசானாக விளங்கிய அரவிந்தர், சகோதரி நிவேதிதை ஆகியோரின் சொற்பொழிவுகள் 13 இந்த சிறுவனை மிகவும் பாதித்தது மற்றும் ஈர்த்தது. சிறு வயதிலேயே கீதையை படித்த சிறுவன் அதில் கண்ட வாழ்க்கை முறையில் வாழ வேண்டும் என ஆசைப்பட்டான். நாட்டு விடுதலைக்காக தானும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று உறுதி பூண்டான். 1904 மிதினாபூரில் உள்ள கல்லூரியில் சேர்ந்தார். அங்கு சத்யேந்திரநாத் போஸ் வழிகாட்டுதல் கிடைத்தது. பல புரட்சி வீரர்களுடைய தொடர்பும் கிடைத்தது. 16 யுகாந்தர் என்ற விடுதலை போராட்ட இயக்கத்தில் இணைந்தார். அப்படி ஒரு இயக்கம் இருந்திருக்காப்பா, யுகாந்தர் அப்படின்ற ஒரு இயக்கம் இருந்திருக்கு மூமெண்ட். ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்தார். காலரா மலேரியா நோய் கண்ட மக்களுக்கும் இந்த அமைப்பு சேவை செய்தது என்பது ஒரு முக்கியமான தகவல். இதே மாதிரி தான் அந்த விவேகானந்தரோட அமைப்பும் சேவை செய்தது என்பது ஒரு முக்கியமான ஒரு தகவல். குதிராமும் இரவு பகல் பாராது பசி தூக்கத்தை பொருட்படுத்தாமல் இந்த சேவையில் ஈடுபட்டார். ஒரு முறை ஆங்கில அரசுக்கு எதிரான துண்டு பிரசுரம் விநியோகித்துக் கொண்டிருந்த இவரை காவலர் ஒருவர் பிடிக்க முயன்றார். அவரிடம் தைரியம் இருந்தால் வாரண்ட்டு இல்லாமல் என்னை கைது செய்து பாருங்கள் என்று துணிச்சலுடன் சவால் விட்டு சென்று விட்டாராம் இந்த வீர இளைஞர். 1950 வங்க பிரிவினை ஏற்பட்ட போது நாடே கொந்தளித்தது. இவரும் அந்த போராட்டத்தில் குதித்தார். பல காவல் நிலையங்களை குதிராமின் குழுவினர் குண்டுகளால் தாக்கினர். ஆங்கிலேய அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வண்ணம் நாட்டின் பல்வேறு இடங்களில் பிரிட்டிஷ் அதிகாரிகள் மீது தாக்குதல்கள் நடந்தன. 1908 விடுதலை வீரர்களுக்கு கொடூரமான தண்டனைகள் வழங்கி வந்த மாஜிஸ்திரேட் கிங்ஸ்போர்ட் அப்படின்றவரை வஞ்சம் தீர்க்க முடிவு செய்யப்பட்டது. அவரது வாகனம் மீது குதிராம் போஸும் அவரது நண்பர் ஷாகியும் குண்டு வீசினர். அந்த வாகனத்தில் மாஜிஸ்திரேட் வரவில்லை, ஆனால் அங்கு பயணம் செய்த அவரது மனைவியும் மகளும் கொல்லப்பட்டனர். இந்த அதிரடி தாக்குதல் ஆங்கிலேயர்களை உலுக்கிவிட்டது. மிகப்பெரிய அளவில் தேடுதல் வேட்டை தொடங்கியது. இவர்கள் குறித்த தகவல் தெரிவிப்போருக்கு பெரும் தொகை சன்மானமாக அறிவிக்கப்பட்டது. இறுதியில் குதிராம் போஸ் பிடிபட்டார். ஆங்கில அதிகாரியிடம் தான் குண்டு வீசிய காரணத்தை கூறியதோடு கிங்ஸ்போர்டின் குடும்பத்தினர் இறந்தது குறித்தும் வருத்தமும் தெரிவித்தார். விசாரணை நடைபெற்றது. தேச துரோக குற்றத்திற்காக இவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அதை கேட்டதும் இந்த இளைஞர் சிரித்தார். நீ எதையாவது சொல்ல விரும்புகிறாயா என்று நீதிபதி கேட்டதற்கு, வேண்டுமானால் உங்களுக்கு வெடிகுண்டு தயாரிப்பதற்கு எப்படி என்று சொல்லித்தருகிறேன் என்று கூறினாராம். என்ன ஒரு தைரியத்தை பாருங்கப்பா. 1908 ஆகஸ்ட் 11 தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அப்போது அவருக்கு 18 தான். கையில் பகவத்கீதையுடன் வந்தே மாதரமும் மாதரம் முழக்கத்துடனும் இந்த மாவீரரின் உயிர் பிரிந்தது. இந்த மாவீரனின் அஸ்தியை எடுத்துச் சென்ற வங்கத்தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கும் கொடுக்கும் பாலில் கலந்து புகட்டினார்கள் என்பது ஒரு தகவலாக இருக்கிறது. எம்பையர் என்ற ஆங்கிலேயர்களின் பத்திரிகை குதிராம் போஸ் இன்று காலையில் தூக்கிடப்பட்டான். அவன் மிகவும் கம்பீரமாகவும் மகிழ்ச்சியோடும் சிரித்தவாறே தூக்கு மேடை ஏறினான் என்று செய்தி வெளியிட்டது. கிட்டத்தட்ட 18 இறந்து போயிறார். தூக்கிலிடப்பட்டு கொல்லப்படுகிறார். 1889 பிறந்தவர். இந்த ஒரு மாபெரும் ஒரு ஆளுமை. இவரை நம்ம சந்திச்சிருக்கிறோம். காங்கிரஸ் தொடங்கி 4 கழித்து பிறந்திருக்கிறார். வங்காளத்தைச் சேர்ந்தவர். இவர் பெருசாக படிக்கலை, ஆனால் கல்வி அறிவு ஏதோ ஒரு வகையில் இருந்திருக்குது இவருக்கு.
பல பேரை சந்தித்ததில், பல அரசியல் தலைவர்கள் இவங்களாம் சந்தித்ததில், அவ்வளோ ஒரு எழுச்சி மிக்க ஒரு இளைஞனாக பல பேரை சந்தித்த அடிப்படையில் செயல்பட்டிருக்கிறார் என்பதை நினைத்து இந்த ஒரு மாபெரும் ஆளுமையை இந்த December 3rd இந்த ஞாயிற்றுக்கிழமை நன்னாளாம் பொன்னாளில் நினைவு கொண்டு நாளை முன்னாள் இந்திய ஜனாதிபதி ஒருவரை சந்திக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.